நமது உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. ஒலிம்பிக் போட்டி, சுதந்திர தினம், குடியரசு தினம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு 500 பேர் கும்பலா வந்து நிற்பாங்களா? தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு பூ மாதிரி, மயில் மாதிரி, ஒரு கொடி மாதிரி தெரியுமா? எல்லாம் கைதிட்டு வாங்க பாத்துருக்கீங்களா? அப்படி கலைவாங்க பார்த்தா வேற ரூபமா இருக்கும், கலைவாங்க வேற ரூபமா இருக்கும். முதல்ல பூன்னு சொன்னீங்க, அப்புறம் செடின்னு சொன்னீங்க, அப்புறம் பொடின்னு சொன்னீங்க, அப்புறம் மயில்னு சொன்னீங்க. என்னாச்சு? நான் சொல்லுவேன், முதல்ல பூன்னு சொன்னீங்கல்ல, பூ இல்ல. 500 மனுஷங்க கும்பலா நிற்கும் பொழுது பூ மாறி தெரிஞ்சு. அடுத்து கொடின்னு சொன்னீங்கல்ல, அது கொடி இல்ல. இதே 500 மனுஷங்க தான் வேற மாதிரி மாறி நிக்கிறாங்க. இது புரிஞ்சா உடம்பு புரிஞ்சிருக்க. இதை யாராவது முடின்னு சொன்னீங்கன்னா நான் முடியும் ஒத்துக்க மாட்டேன். கோடிக்கணக்கான செல்கள் கருப்பு டிரஸ் போட்டு கும்பலா நிற்குது. இதை யாரும் மூக்கு சொன்னா மூக்குன்னு ஒத்துக்க மாட்டேன். கோடிக்கணக்கான செல்கள் இங்க மூக்கு மாதிரி கும்பலா நிற்கு. அப்ப உடம்புல உறுப்புகளே கிடையாதுங்க. நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு எங்க பார்த்தாலும் உடம்பு ஃபுல்லா வெறும் செல்லு தான் தெரியும். செல்லுங்கிறது குட்டி குட்டி மனுஷன், மனுஷன் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அப்ப பல கோடிக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்ததுதான் மனித உடம்பு. லட்சக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்தா திசுக்கள், டிஷ்யூஸ். பல லட்சக்கான திசுக்கள் ஒன்று சேர்ந்தா ஆறுகள், உறுப்பு. உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்தா சிஸ்டம், மண்டலம். ரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், இனக்கலப்பு மண்டலம் சொல்றாங்க இல்லைங்களா? மண்டலம், மண்டலங்கள்லாம் ஒன்று சேர்ந்தா ஒரு மனிதன். இப்ப மனிதன் தான் என்ன? கோடிக்கணக்கான செல்களின் ஒரு கூட்டமைப்பு. களிமண்ல ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருக்கேன், அது கண்ணுக்காக மூக்கு எல்லாமே இருக்கும். நீங்க கண்ணுக்காக மூக்குன்னு சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன் எல்லாமே களிமண் சொல்லுவேனா? அந்த மாதிரி அந்த களிமண்ங்கிறது தான் செல்கள். மனித உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களும் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் உள்ள ரத்த நாளங்களாலும் உருவாக்கப்பட்டது. இப்ப கேஎல்ல ஹெலிகாப்டர்ல மேலிருந்து கீழே பார்த்தா என்ன தெரியும்? நிறைய வீடும் நிறைய ரோடும் தெரியுமா? இந்த வீடு தான் செல்லு, ரோடு தான் ரத்த நாளம். மனித உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்லுங்கிற வீடும் ரத்தங்கிற நாளத்தால் உருவாக்கப்பட்டது. ரோடு நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா? சாப்பாடு வாயில ஜீரணமாய், வயிற்றுல ஜீரணமாய், குடல்ல ஜீரணமாய், ரத்தத்துல போய் கலக்குது. ரத்தத்துல சாப்பாடு சுத்திட்டு இருக்கா? எல்லா செல்லுக்குமே சாப்பாடு போகுதா? உள்ள போன சாப்பாடு கெட்ட பொருளா வெளியே வருதா? ரத்த மழையா வந்து மூத்திர மழையா, மழை மழையா போயிருதா? குடிக்கிற தண்ணி, தண்ணி குடிச்சா கிட்னி என்ன பண்ணுது? தண்ணியில் இருக்கிற நல்ல தண்ணி எடுத்து ரத்தத்துல கலக்குது. இது ரத்தம் எல்லாம் சுத்திட்டு இருக்கா? எல்லா செல்லுக்குள்ளயும் போதா தண்ணி? உள்ள போன தண்ணி கெட்ட தண்ணியை வெளியே வருதா? மூத்திரம் வெளியே போதா? இருக்கிற மூச்சு காக்குது. எங்க போகுது? நுரையலுக்கு. அதுக்கப்புறம் ரத்தம், ரத்தம் வழி என்ன பண்ணுது? எல்லா செல்லுக்குள்ளயும் போகுதா? கெட்ட காக்க வெளியே வருதா? அது மூவ் பண்ணி வெளியே போதா? இதுலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது, ரத்தம் தான் எல்லா வீட்டுக்கும் ஆதாரம், எல்லா செல்லுக்கும் ஆதாரம். நமது உடம்புல வெறும் செல்லுதான் இருக்கு. இந்த செல்லு ரத்தத்தை நம்பிதான் இருக்கு அவ்வளாக. இது புரிஞ்சா போதும். சாப்பாடு, தண்ணி, மூச்சுக்காத்து, ரத்தம் வழியா எல்லா செல்லுக்குள்ளயும் போகுது. நல்ல பொருள் உள்ள போதா, கெட்ட பொருளா திரும்பி வந்தோடன ரத்தம் தான் வெளியே கொண்டு போய் அனுப்புது. அப்போ நமது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ரத்தத்தை நம்பிதான் குழப்பம் நடத்திட்டு இருக்கு. அங்க பிரச்சனை வந்தா மட்டும்தான் இந்த செல்லுக்கு பிரச்சனை வருமே தவிர இந்த செல்லுக்குன்னு தனியா பிரச்சனை வராது. அப்படி வரதா இருந்தா அது கத்தி கொடுக்கறது, துப்பாக்கி சொல்றது, தீ பண்றது, இப்படி எமர்ஜென்சி தான் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளேயே இருந்து வர நோய்களுக்கு காரணம் ரத்தம் தானே தவிர உறுப்புகள் கிடையாது. நமது உடம்புங்கிறது
பல கோடிக்கணக்கான செல்களாலும் இரத்த நாளங்களாலும் உருவாகுறது பார்த்தோம். எதுக்கு இந்த செல்லுடைய கதையெல்லாம் பேசிட்டோம்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு செல்லு எப்படி உயிரோட வாழுது, ஒரு செல்லுக்கு எப்படி நோய் வருது, ஒரு செல்லை எப்படி குணப்படுத்துறது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் தனித்தனி ஊரு பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் இருக்கு, நான் குணப்படுத்தி கத்துக்கிட்டேன். டாக்டர் உலகத்துல எல்லா மனுஷனையும் குணப்படுத்தி டெஸ்ட் பண்றாங்க. ஒரு மனிதனை குணப்படுத்துற தெளிவு தெரிஞ்சு போச்சுன்னா அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மனுஷனை பார்த்தாலும் குணப்படுத்துறாரு இல்லைங்களா? இந்த லாஜிக் புரியுது இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி குண்டான மனுஷனுக்கு வேற ட்ரீட்மெண்ட், ஒழுங்கா இருக்க மனுஷனுக்கு வேற ட்ரீட்மெண்ட், வேற ஒரு டாக்டர் இருக்காங்களா? இந்தியா, இலங்கை, ஜப்பான், மலேசியானா அதுக்கு வேற ஒரு டாக்டர் இருக்காங்களா? ஒரு மனிதனுடைய நோயை குணப்படுத்த எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நான் எந்த ஊர்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நமது உடம்பில் உள்ள ஒரு செல்லை குணப்படுத்துற டெக்னிக் மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா, அந்த டெக்னிக் அப்ளை பண்ணா உடம்புக்கு எல்லா உறுப்புகளும் நோய் குணப்படுத்த முடியும் அவதான். அதனால இப்ப நாம ஒரு செல்லுன்னா என்ன, அது எப்படி உயிரோடு இருக்குன்னு பார்க்க போறோம் முதல்ல. அதுக்கப்புறமா எப்படி சக்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டுவலி, மந்தவழி, கொழுப்பு கட்டி, இறுதி அடைப்பு, இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். கடைசியா எந்த ஒரு மருந்து மாதிரி இல்லாம அந்த நோய்களை எப்படி குணப்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். மூணு விதமா பார்க்க போறோம். முதல்ல ஒரு உடம்புல இருக்கிற செல்கள் எப்படி உயிர் வாழுதுன்னு பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு எரிபொருள் வேணும்ல. இந்த மைக்ல பேசிட்டு இருக்கேன், இது கரண்ட் வேணும். லைட் எரியுது, காடி ஓடுது, வண்டி ஓடும் போது பெட்ரோல் வேணும். யோசிச்சு பாருங்க, வீட்டில் கேஸ் அது பெரிய இருக்கு, சிலிண்டர் தீர்ந்து போனா அவச்சு போயிருதா, கம்ப்யூட்டர் யூபிஎஸ் தீர்ந்து போனா அவச்சு போயிருதா? அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது இயங்குறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது, எரி பொருள், ஃபியூவல். அப்போ உடம்புல இருக்கிற செல்லு இயங்குறதுக்கு என்ன எரிபொருள் வேணும்? ஒரு செல்லு வீடு மாதிரி கற்பனை பண்ணுங்க, ரத்தத்தை ரோடு மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு செல்லு கதவு திறக்க, கதவுங்கிறது மெம்பரேன், மேல இருக்கீங்களா மெம்பரேன். நமது உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மெம்பரேன் தோல் இருக்கு இல்லைங்களா, கண்ணுக்குள்ளே அப்படிதான் இருக்கும், கிட்னியில அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் அப்படிங்கிற உட்கரு இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் 23 ஜோடி குரோமோசோம் தான் இருக்கும். அதுக்குள்ள டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்கும், அதுக்குள்ள ஜீன்ஸ் இருக்கும். ஆக மொத்தம் முடிந்து நகை வரைக்கும் நம்ம உடம்புக்கு எல்லா செல்லும் ஒரே மாதிரிதான் இருக்குங்க. ஒரே மாதிரிதான் சாப்பிடுது, ஒரே மாதிரிதான் தூங்குது, ஒரே மாதிரிதான் ஜூலி போகுது, ஒரே மாதிரிதான் மதம் போகுது, ஒரே மாதிரிதான் நோய் வருது, ஒரே மாதிரிதான் இறந்து போகுது. நாம வேணா கண்ணுக்காத புக்குன்னு பேர் வச்சுக்கலாம், ஆனா எல்லாத்துக்குமே செல்லுதான் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. செல்கள் கொஞ்சம் குண்டா இருக்கும், ஒல்லியா இருக்கும், கருப்பா இருக்கும், சிவப்பா இருக்கும். ஒண்ணு கண்ணு இருக்கிற செல்கள் பாக்குற வேலையை பார்க்குது, வயிற்றுக்கு செல் ஜீரண வேலையை பார்க்குது, மூன்று செல் வேற வேலையை பார்க்குது. வேற வேற இடம் வேற, உருவம் வேற, வடிவம் வேற, கலர் வேற, ஆனா கட்டமைப்பு ஒண்ணுதாங்க. இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க, ஒருத்தர் கேஎல், இன்னொருத்தர் பின்னாள், இன்னொரு ஜேபி, இப்படி ஒவ்வொரு ஊர்ல வேற வேற ஊர்ல வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதி, ஒவ்வொரு மதம், ஒருத்தர் குண்டா இருக்கீங்க, ஒல்லியா இருக்கீங்க, கருப்பா இருக்கீங்க, சவப்பா இருக்கீங்க, பிடிக்கல. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, கிட்னி எல்லாம் டிசைன் ஒண்ணுதானே, இதெல்லாம் மாற்றம் இருக்கா இல்ல? அந்த மாதிரி உடம்பு இருக்கிற எல்லா செல்லும் வேற வேற வடிவம், நிறம், கலர் இருந்தாலும் டிசைன் ஒண்ணுங்க. இந்த மெம்பரேன்
வயிறு சர்க்கரை ஆகியன சாப்பிட்டு கிடைக்கிற சக்தியை வச்சு ஜீரண வேலை பார்க்குது.
பாருங்க வேலைதான் வேற, சக்தி ஒண்ணுதான். இப்படி உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் உள்ள இருக்கிற செல்களும் ஒவ்வொரு செகண்டும் சர்க்கரை ஆதிக்கும் சாப்பிட்டுதான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு 50 வயசு ஆச்சுன்னா 50 வயசு வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் உடம்பில் இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் சர்க்கரை ஆதிக்கு சாப்பிட்டே இருந்திருக்கு. அர்த்தம் மூக்கு அடைச்சிருங்க, 2 நிமிஷம் பயக்கம் போட்டுருக்கலாம். ஏன் செல்களுக்கு உள்ள போறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா வெளியே வருத்தி அமைஞ்ச மாதிரி செல் அமைஞ்சு போயிருக்கு. லோ சுகர்ல மயக்கம் வருது இல்ல, ஏன் சர்க்கரை செல்லுக்குள்ள போகலன்னா செல் அமைஞ்சு போயிருக்கு. கால்சியம், அயர்ன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க் இதெல்லாம் கம்மியானா யாருக்கும் பெருசா வரும், உயிருக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனா சர்க்கரையும் ஆக்சிஜனும் உள்ள போகலன்னா 5 நிமிஷத்துல மயக்கம் போட்டுருவோம், 6 நேரத்துல உயிர் போயிருது. அப்ப உடம்பு முக்கியமானது என்னங்க, சர்க்கரையும் ஆக்சிஜனும் தான். இதுதான் ஒரு செல்லை உயிரோடு வாழ வைக்கும். அது செய்யற வேலையை பொறுத்து கால்சியம் அயன் சோடியம் வேற வேற பொருள் எடுத்துக்கு. கண்ணு என்ன பண்ணுது, சர்க்கரை ஆக்சிஜன் எடுத்து எலுச்சிக்கு பாக்குற வேலையை பாக்குது. பாக்குற வேலைக்கு வைட்டமின் ஏ வேணுமா, அதை கூட போட்டுக்குது. எலும்பு என்ன பண்ணுது, வைட்டமின் டி போட்டுக்குது. இப்படி ஒவ்வொரு செல்லுக்கும் தேவை வேற, அது ஒவ்வொரு டைமுக்கு மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டே இருக்கும். லைனா ஒரு 10 வீடு லைன் போட்டுருக்குங்க. 10 வீட்டுக்காரங்களும் ஒரே மாதிரி மளிகை ஜாமான் வாங்குறாங்களா, ஒரே மாதிரி குப்பை போடுறாங்களா? உள்ள சக்கரை உள்ள போகுது இல்லைங்களா, அடுப்பு வச்சு எரிக்குது இல்லையா, எரிஞ்சு போது கறி கட்டியா மாறிடுமா? அதுக்கு பேரு யூரியா. உங்க வீட்டுல அடுப்பு வைக்கிறீங்க, அடுப்பு எரிஞ்சிச்சு கறி கட்டியா மாறிச்சு, கறி கட்ட வேணுமா, தூக்கி குப்பையில வீசுறீங்களா ரோட்ல போய்? அந்த மாதிரி செல்லுங்கிற வீடு என்ன பண்ணும், சரக்கரிங்கிற விறகு எடுத்து உள்ள அரைச்சோம்னா கறி கட்டியா மாறிடும். யூரியா, யூரியா வேண்டாம், சூக்கி ரத்தல வீசு. ஆக்சிஜன் அப்படிங்கிற பிராணவாயு செல்லுக்குள்ள போனோம்னா அது கார்பன் டை ஆக்சைடா மாறிடும், கரிய மிள வாயு வெளியே போயிடும். இப்ப சொல்லுங்க, ரத்தத்துல ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், சரக்கரியும் இருக்கு, யூரியாவும் இருக்கும். சோ ரத்தம்ங்கிறது என்னன்னா நல்ல பொருளும் இருக்கும், கெட்ட பொருளும் இருக்கும். நல்ல பொருளை உடம்புக்கு எல்லாம் சப்ளை பண்றது ரத்தம் தான், கெட்ட பொருளை வெளியே எடுத்துட்டு வர்றது ரத்தம் தான். அது ரோடு, ரோட்ல நல்ல வண்டி போது குப்பை வண்டி போகுது இல்லைங்களா, நல்ல வண்டி என்ன பண்றது, விளைச்சல் இடத்துல பொருள் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்காக சப்ளை பண்ணிட்டே போகுது. குப்பை வண்டி என்ன பண்றது, ஒவ்வொரு வீட்டு குப்பையை எடுத்துட்டு போய் மொத்தமா கலெக்ட் பண்ணி குப்பை எடுத்து போட்டுதான், அவ்வளவுதான். இது புரிஞ்சா போதுங்க, சாப்பிடுற சாப்பாடு ரத்தங்கிற அந்த ரோட்ல போய் கலந்து எல்லா செல்லுக்கும் சப்ளை ஆகுது. எல்லா செல்லுக்குமே சாப்பாடு உள்ள போகுதா, அது கெட்ட பொருளா வெளியே வருதா, அது ரத்தம் வழியா வரும்பொழுது மலமா மூத்திரமா போயிருது. குடிக்கிற தண்ணி எல்லா செல்லுகளையும் தண்ணி போகுது, மூத்திரமா வெளியே வந்து அது மொத்தமா மூத்திரமா வெளியே போயிட்டு இருக்கு. இருக்கிற மூச்சுக்காத்து ரத்தம் கலந்து எல்லா செல்லுகளையும் போகுது, கெட்ட பொருளா வெளியே வந்தோடனே அது மூக்கு வழியே வெளியே போயிருது. இப்படி நமது உடம்புல நல்ல பொருள் உள்ள போயிட்டு இருக்கு, கெட்ட பொருள் வெளியே வந்துட்டு இருக்கு. இது தனித்தனி உறுப்புக்கெல்லாம் போறதில்ல, மொத்தமா ரத்தம் தான் போகுது, ரத்தம் தான் எல்லா உறுப்பு கொண்டு போகுது. அப்போ ரத்தம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லா உறுப்புக்கும் பிரச்சனை வரும். லைனா 10 வீடு, 10 வீடு ஒரே மாதிரி மளிகை சாமான் வாங்குறது இல்ல, ஒரே மாதிரி குப்பை போறது இல்ல. ஏன், ஒரு நாள் ஒரு வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் மளிகை சாமான் வாங்குறாங்க, நாளைக்கு 10 பேர் வந்துட்டாங்க, இருந்தாரு அதிகமா வாங்குவாங்களா? ஒரு நாள் உடம்பு சரியில்லை, பறந்துருக்காரு, ஒண்ணு சமைக்கல, அடுத்தது நல்லா இருக்காரு, நல்லா சாப்பிடுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டிலேயே டெய்லி ஒரே மாதிரி மளிகை சாமான் வாங்குறீங்களா, ஒரே மாதிரி குப்பை போடுறீங்களா? இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, ஒவ்வொரு சொல்ல வீடு மாதிரி. அது என்ன பண்ணோம், ஷாப்பிங் பண்ணோம், டெய்லி கதவு திறக்கணும், இப்ப எனக்கு என்ன வேணுமோ அதை அர்த்தத்தை எடுக்கணும், அது கழிப்பொருளா பாக்குறதுக்கு வீசிக்கணும். இப்ப சொல்லுங்க, அப்ப நம்ம உடம்புல எல்லா செல்களும் ஆரோக்கியமா இருக்கணும்னா ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா இந்த 5 விஷயத்தை ஒழுங்கா வச்சுக்கிட்டா தனித்தனி செல்லுக்கு தனித்தனி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நமது உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் இண்டிவிஜுவல் அறிவு இருக்கு, தனித்தனி அறிவு இருக்கு, அது தன்னைத்தானே காப்பாத்திக்கும். உலகத்துல வேற எந்த சயின்டிஸ்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு தேவை என்ன, ஒரு செல்லுக்கு நோய் வந்து என்ன பண்ணும், கதவு திறக்கணும், ஒரு பொருள் எடுத்து உள்ள போனோம், அது கெட்டு போய் கிடைக்கும், என்ன பண்ணும், அது இல்ல என்ன பண்ணும், ரத்தின அளவு கம்மியா போச்சு, மனசு கெட்டு போச்சு, அறிவிட்டு போச்சு, அப்ப நோய் வருமா? அப்ப இதை சரி பண்ணா ஒரு செல்லுக்கு நோய் வருவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, இங்க உட்கார்ந்து அத்தனை காலத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல, பணம் பிரச்சனை, அது எது நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா, தீதிக்கு என்ன பண்ணும், ஒரு ஐடியா சொல்றேன், உலகத்துல புதுசா ஒரு ஸ்கீம் வரப்போம், மலேசியால புதுசா ஒரு ஸ்கீம் வரப்போம்னு வச்சுக்கோங்களேன், வர 1ஆம் தேதி புதுசா ஸ்கீம் வரப்போங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு ரகசியமா தெரியும்,
சொல்லிட்டாங்க என்ன தெரியுமா, வர ஒன்னாம் தேதியில இருந்து மலேசியால ரோடு ஃபுல்லா லாரி லாரியா இட்லி தோசை வடை நாசி இல்லாம தங்க நல்ல பட்டு புடவை ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் லாரி லாரியா போகும். கவர்மெண்ட் அனுப்புவதாமா, உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா இனிமேல் கடைக்கெல்லாம் போய் வாங்க வேண்டாம், யாரும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், கதவு திறந்து வெளியே வந்து நின்று எந்த லாரியில எந்த பொருள் போகுதோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ லாரியை கையை காமிச்சா நிற்குமாமா, ஃப்ரீயா கேட்டா எவ்வளவு வேணும் தருவாங்களாமா, யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருமா, அப்பவும் தீரா. அப்போ நமக்கு என்ன, நமக்கு என்ன பொருள் வேணுமோ யாராவது இலவசமா கொடுத்துட்டு போயிட்டா நம்ம சௌக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்குமா, புரிஞ்சுக்கலாம். அது நமக்கு கிடைக்கல, அதனால பிரச்சனை. அதே மாதிரி நம்ம செல்லுக்கு இதே பிரச்சனைங்க, ரத்தங்கிற ரோட்ல எல்லா பொருளும் நல்ல பொருளா சுத்த வச்சுட்டீங்கன்னா ஒரு செல்லு எப்ப நமக்கு என்ன பொருள் வேணுமோ கதவு திறந்தா அந்த பொருள் நல்ல நல்ல பொருளா தேவையான அளவு இருந்தா எடுத்து தளத்தாலே குணப்படுத்திக்குமா, சந்தோஷமா இருக்குமா, அவ்வளவுதானே. இவ்வளவுதானே ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு சுத்த வச்சா நமது உடம்பு எடுக்கிற எல்லா செல்லும் தன் நோயை குணப்படுத்திக்கும். இது புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன், மலேசியாவில இந்த மாதிரி ஒன்னாம் தேதி ஸ்கீம் இருந்து சும்மா கப்ஸா விட்டேன். ஒன்னாம் தேதி ரோட்ல போய் பாக்காதீங்க, ஒண்ணு வராது, எல்லாம் காசு கொடுத்த வாங்கணும் ஆசைப்பாடு. அப்படி கற்பனை இருக்கு, அது இவ்வளவுதான். ரத்தங்கிறது எல்லா செல்லையும் காப்பாக்குறது அதுதான், நோயை உண்டு பண்றது அதுதான், சோறு போடுறது அதுதான், கழிவு எடுக்கிறது அதுதான், அவ்வளவுதான். இது புரிஞ்சா நமக்கு நீங்க ரொம்ப ஈஸியாகும்.